இல்லை அந்த 12 பேர் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு முரட்டுத்தனமாக பேசுகிறார். 12 உறுப்பினர்களும் அவைக்கு வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது ஒரு சர்வாதிகாரமான அணுகுமுறையாக தெரிகின்றது. இது மாதிரி நிகழ்வுகள் நடைபெறுகிற போது பின்னர் அரசாங்கம் இழகுகின்ற தன்மையோடு அதை அணுகி இருக்கிறது. கடந்த காலத்தில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது இவ்வளவு பிடிவாதமாக பேசுகிறார்கள். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கு கூட அவைத்தலைவர், அமைச்சர்கள் எல்லோரும் எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா, அவையிலே ஜனநாயகத்திற்கு விரோதமாக மரபுகளை மீறி நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் நடந்து கொள்வதற்கு யார் காரணம்? இட்ஸ் ஒன்லி எ ரியாக்ஷன் ஃபார் அன் ஆக்ஷன். அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான மசோதாவை நிறைவேற்றுகிற போது நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை எல்லாம் தகர்த்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு அதை தங்களுடைய பெரும்பான்மையின் மூலமாக அதை புல்டோஸ் செய்கிற போது எதிர்கட்சியினர் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதோ அதற்காக அனுமதிக்கப்பட்ட வழியிலே போராடுவது என்பதோ இயல்பான இயற்கையான ஒன்று. ஆக அதை முற்றிலுமாக மறந்துவிட்டார்கள். அப்படி எங்களுடைய வலியுறுத்தலை மீறி நிறைவேற்றிய அந்த சட்டத்தின் காரணமாக 700 விவசாயிகள் இறந்து போனார்களே, அந்த விவசாயிகளுடைய சாவுக்கு இந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்குமா? நாங்கள் அதைத்தான் கேட்போம். 700 பேர் சாவுக்கு காரணமான, பொருளாதாரம் சீரழிந்து போன, ஒரு வருட காலம் எல்லாமே பாழ்பட்டு போன சூழ்நிலைக்கு காரணமான ஒரு சட்டம் இவர்களுடைய அவசர கதியினால் நிறைவேற்றப்பட்டது. அதை நிதானமாக செய்யுங்கள் என்று தான் சொன்னோம். அதை மறுத்த போது எதிர்த்த குரல் கொடுத்தவர்களுக்கு தண்டனை, ஆனால் 700 பேரை கொண்டவர்களுக்கு இந்த நாட்டிலே பாராட்டு. இதுதான் நடைபெறுகின்றது. தினந்தோறும் எங்கள் மீது அர்ச்சனை, இவர்கள் அன்டெமோக்ராட்டிக், அன்ரூலி, சாக்ரிலிஜியஸ், புதிய புதிய வார்த்தைகளை தினந்தோறும் கண்டுபிடித்து எங்களை மக்கள் முன்னால் வேறு மாதிரி சித்தரிக்கின்றார்கள். இப்பொழுது மக்கள் பிரச்சனையிலிருந்து நாங்கள் ஓடவில்லை, மறுபடி சொல்கிறோம், நாடாளுமன்றம் எதற்காக செல்கிறீர்கள், இதற்காகவா என்று சில பேர் கேட்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் ஒரு அவையில் மக்கள் பிரச்சனைகள் எங்களுடைய கட்சிகளால் அங்கே பேசப்படுகின்றன. இங்கே உறுப்பினர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் ஜனநாயகம் நசுக்கப்படும் என்ற அச்சம் நாடாளுமன்றத்திலே உருவாகி இருக்கின்றது. எதிர்த்து பேசினால் வெளியே தூக்கி எறிவோம், கூட்டத்தொடர் முழுவதும் என்று சொல்வது, அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்போமானால் இதுவே நடைமுறையாகிவிடும். ஆக எதிர்த்து பேசுகின்ற வாய்ப்பு இல்லாத இடத்திற்கு பெயர் ஜனநாயக மன்றம் அல்ல. எதிர்கட்சிகளை அரவணைக்க வேண்டும். பெரும்பான்மை ஆட்சி மட்டுமல்ல ஜனநாயகம் என்பது, குறைந்த எண்ணிக்கையுடையவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதுதான். இந்த அடிப்படை தத்துவங்களெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. நாங்கள் அவைக்கு செல்லவில்லை என்று சொல்கிறவர்கள் பிரதமர் ஏன் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை என்றும் கேட்க வேண்டும். முக்கியமான சட்டங்கள் நிறைவேறுகிற போது கூட வருவதில்லை. அரசியல் சட்ட திருத்த மசோதாவிற்கு வாக்கெடுப்புக்கு கூட வரவில்லை. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கிறார், நாங்கள் உரிமைகளுக்கு போராடுவதை யாரும் தவறாக சித்தரித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்களும் இந்த விளக்கங்களும். எங்களுடைய தோழர்கள் 12 பேர் இந்த கடும் பணியில், 6 டிகிரி பணி டெல்லியில், அதில் காந்தி சிலைக்கு கீழே உட்கார்ந்து அமைதி வழியில் போராடி வருகின்றார்கள். அரசாங்கத்திற்கு மனசாட்சி இல்லை, இரக்கம் இல்லை, நியாயமும் தெரியவில்லை. எனவே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.